மறுபடியும் நாம் எல்லோரும் இந்த இடத்தில் தயாராக இருக்கிறோம். மதச்சார்பற்றவர்கள் மதச்சார்பற்றவர்கள் என்பதாக தங்களை பிரகடீகரணம் செய்து கொண்டிருப்பவர்கள் ஒரு மதத்தை மட்டும் தொடர்ந்து தாக்கி பேசுவது, அவர்களுடைய நம்பிக்கைகளை சீர்குலைப்பது, கேலி செய்வது, நையாண்டி செய்வது என்பது மனித உரிமை மீறல் அல்லவா? அப்படியானால் மதச்சார்பற்றவர்களான அவர்களுக்கு ஒரே மதமான இந்து மதத்தை சார்ந்திருக்கக்கூடிய நாங்கள் அனைவரும் இந்த தேர்தலில் நிச்சயம் பாடம் புகட்டுவோம் என்பதற்காகத்தான் இந்த மாபெரும் அறவழி போராட்டம் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சுமார் 60-70 ஆண்டுகளாகவே ஒரு சமூகத்தை மட்டும் குறிவைத்து ஒட்டுமொத்த இந்துக்களுடைய உணர்வுகளை புண்படுத்துவது என்பது சிலருக்கு வழக்கமாகிவிட்டது. அதிகப்படியாக அவர்களுடைய பெயர்களை சொல்லி அதிகமான விளம்பரத்தை தேடித்தர விரும்பவில்லை. இங்கே இந்துக்கள் அனைவரும் ஒரு அணியில் ஒன்றாக திரண்டிருக்கிறோம். நிச்சயமாக இதனுடைய பிரதிபலிப்பு வரக்கூடியதான தேர்தலில் எதிரொலிக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. தர்மத்தின் வாழ்வுதனை சூது கம்பும், தர்மம் மறுபடியும் வெல்லும் என்பதாகத்தான் இந்த தர்ம யுத்தத்தில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் பார்த்தசாரதி வழிநடத்தி செல்லும் வழியில் நாங்கள் அனைவரும் அவன் பின்னே ஒன்று திரண்டு உறுதியேற்கிறோம். இந்துக்களையும் அவர்கள் பழக்க வழக்கங்களையும் அவர்கள் கடவுளர்களையும் இழிவாக பேசுபவர்கள் எவருக்குமே நாங்கள் இந்த தேர்தலில் ஓட்டு போட மாட்டோம் என்பதை இப்பொழுது அக்னி பகவான் சாட்சியாக, ஐம்பூதங்கள் சாட்சியாக, அனைத்து இந்து கடவுளர்களின் சாட்சியாக நாங்கள் உறுதிமொழி ஏற்கப் போகிறோம். அந்த உறுதிமொழிக்காகத்தான் ஓரணியில் திரண்டிருக்கிறோம். இத்தனை மகான்கள் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். இந்த உறுதிமொழியை அவரவர்கள் தங்கள் இல்லத்தில் இருந்து கொண்டே ஏற்று இந்த தேர்தலில் இந்துக்களின் வெற்றியை நிலைநிறுத்தும்படி உங்கள் எல்லோரையும் ஊடகங்களின் வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன். அடியேன் ஏபிஎன் சுவாமி. ஓகே சார், ஓகே. அப்படியே அப்படியே சாமி கிட்ட ஒரு நிமிஷம் தகவல் கருத்தமிழ் கேட்டு சாமி.